முதல் ராத்திரியில ஒரு பொண்ணு எவ்வளவு ஆசையோடையும் கனவோடையும் இருப்பா. நானும் அப்படிதான் இருந்தேன். ஆனா ஒண்ணு, எதை பார்க்க கூடாதோ எது நடக்க கூடாதோ அது அன்னைக்கு ராத்திரி என் முதல் இரவுல நடந்துச்சு. நான் ஜனனி, 18 வயசு. எனக்கு அப்பா அம்மான்னு சொல்லிக்க யாரும் இல்லை. எனக்கு எல்லாமே என் ஃப்ரெண்டு காவியாதான். காலேஜ் லீவ் வரும்போதெல்லாம் நான் அவ வீட்டுக்கு தான் போவேன். அவங்க எல்லாரும் என்ன அவ்வளோ நல்லா பார்த்துப்பாங்க. அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாரும் எனக்கு உயிர். அவன் ஒருத்தனை தவிர அவன் டெவில். அவன் பார்க்கறதுக்கு அவ்வளோ ஹேண்ட்ஸமா இருப்பான். ஆனா அவனை பார்த்தாலே என் கை கால் எல்லாம் நடுங்கும். அவன் பேச்சுக்கு மறு பேச்சு அந்த வீட்டில் கிடையாது. எல்லாருக்கும் அவ்வளோ பயம் அவன் மேல. அன்னைக்குதான் யாரும் எதிர்பார்க்காத அந்த சம்பவம் நடந்தது. ஒரு நாள் அவன் திடீர்னு இன்னைக்கு ஈவினிங் எனக்கு கல்யாணம்னு வீட்டில் சொல்லிட்டான். எல்லாருக்கும் ஒரே ஷாக். ஆனா வினோதமா அவன் பேச்சுக்கு யாரும் மறு பேச்சு கூட பேசாம எல்லாரும் அந்த கல்யாணத்துக்கு தயார் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இவனை போய் எந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டு கஷ்டப்பட போறான்னு தெரிஞ்சுக்க நானும் ஆவலா இருந்தேன். அன்னைக்கு அந்த மண்டபத்துல எல்லாரும் அந்த டெவில கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு யாருன்னு தெரிஞ்சுக்க காத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்ப யாரும் எதிர்பார்க்காத விதமா திடீர்னு துப்பாக்கியில இருந்து ஒரு புல்லட் சவுண்ட் வெடிச்சுட்டேன். அப்ப ரத்த வெள்ளத்தோட கீழே விழுந்தது. அவனை கல்யாணம் பண்ணிக்க இருந்த சஞ்சனா அவளை சுட்டது. எஸ், அந்த டெவில். மொத்த மண்டபமும் அப்படியே அதிர்ந்து போயிடுச்சு. ஆனா ஒண்ணுமே நடக்காத மாதிரி மனமேடையில இருந்து நேரா எழுந்துருச்சு. என்ன நோக்கி வந்து எல்லார் முன்னாடியும் என் கழுத்துல தாலி கட்டிட்டான். பயத்துல என் கை கால் எல்லாம் அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. அவனை தடுக்க யாருக்கும் ஏன் எனக்கு கூட தைரியம் இல்ல. என்ன நடந்துச்சுன்னு யோசிக்கிறதுக்குள்ள என் வாழ்க்கை முடிஞ்சதுன்னு நினைச்சிட்டு இருந்த எனக்கு இன்னொரு அதிர்ச்சி காத்துட்டு இருந்தது. அன்னைக்கு முதல் இரவுல எல்லாரும் என்னை கட்டாயப்படுத்தி அந்த ரூம்குள்ள அனுப்பி வச்சாங்க. அங்க நுழைஞ்ச கொஞ்ச நேரத்திலேயே பயத்துல கத்திட்டேன். அந்த ராத்திரிய நினைச்சா இப்ப கூட என் உடம்பெல்லாம் நடுங்குது. இப்படி ஒரு நிலைமை எந்த பொண்ணுக்கும் வந்திருக்காது, வரவும் கூடாது. எனக்கு அன்னைக்கு ராத்திரி என்ன நடந்துச்சு? அத்தனை பேர் மத்தியில ஏன் அந்த டெவில் சஞ்சனாவை துப்பாக்கியால சுட்டு தள்ளனா? யாருன்னே தெரியாத என்னையே கல்யாணம் பண்ணா? நான் யார அவ்வளவு வெறுத்தனும்? அவனையே கல்யாணம் பண்ணிக்கிட்ட என்னோட வாழ்க்கையில நடந்தது என்னன்னு தெரிஞ்சுக்க உடனே இலவசமா டவுன்லோட் செஞ்சு கேளுங்க டியர் டெவில்.